மாணவ செல்வங்களே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிரெஞ்சு புரட்சி. ஏற்கனவே அமெரிக்கா மக்கள் வந்து புரட்சி பண்ணாங்க. அந்த புரட்சியின் போது இங்கிலாந்தோடு இருந்த பகையை மனசில் வச்சு பாரிஸ் அதாவது பிரெஞ்சு தான் என்னஞ்சி அதில் மத்தியஸ்தம் பண்ணாங்க. அப்போ அவங்க மத்தியஸ்தம் பண்ணும்போது அந்த நாட்டு ஏதோ ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குற பிரெஞ்சு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு என்ன செய்யலை, சுதந்திரத்தை கொடுக்கலை. அப்போ இது வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு பாரிஸில் அதாவது ஃப்ரான்ஸில் வந்து என்ன செய்யுது, ஒரு அரசியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ அந்த 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா வந்து என்ன செய்யுது, பல்வேறு வம்சாவளியை சேர்ந்த முடியரசர்கள் என்று சொல்லக்கூடிய மன்னர்களால் தான் அந்த காலத்தில் ஆளப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் இப்போயும் இங்கிலாந்துக்கு ராணி என்று உண்டு, அங்கே ஜனாதிபதி என்ற ஒரு பதவியே கிடையாது. அந்த அரசர்கள் தான் என்ன செய்வாங்க, முழுக்க தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் நிலப்பிரபுகள் இருப்பாங்க. ஆனால் அந்த அரசர்களுக்கும் நிலப்பிரபுகளுக்கு இடையில் இன்னும் ஒரு கூட்டம் உண்டுன்னா யாருன்னா சாமியார், அதாவது சமய குருமார்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க பெரிய ஆளுக. ஆக இவங்களும் என்ன செய்கிறாங்க, அந்த நிலப்பிரபுகள் சமய குருமார்கள் எல்லாருமே அந்த பாரம்பரியமான உரிமையை அனுபவிக்கிறாங்க. ஆனால் என்ன, எல்லாத்தையும் சுமக்கிறது யார், சாதாரண மக்கள் தான். பூரா வரி மொத்தமும் சாதாரண மக்களுக்கு தான் இருக்குமே ஒழிய நிலப்பிரபுகளுக்கோ மத குருமார்களுக்கோ கிடையாது. இந்த சூழலில் தான் பிரெஞ்சு புரட்சி நடைபெறுது. அந்த புரட்சி வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றுக்கு ஆதரவளித்து தான் நடக்குது. 18ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் எப்படி இருந்துச்சு, அதாவது புரட்சிக்கு முன்னால் வரைக்கும் இருந்த பிரான்ஸோட அரசியல் சமூக முறைகள் வந்து ஆங்கில மொழியில் சொல்லணும்னா ஓல்டு ஆர்டர் என்று சொல்லக்கூடிய பழைய ஒருங்கமைவு என்று அழைக்கப்படுது. இப்போ நம்ம இதில் எப்படி புதாண்டுக்கு முன்பு பின்புன்னு வரலாறு எழுதப்பட்டிருக்கு, அதுபோல் அங்கே புரட்சிக்கு முன்பு பின்பு என்று ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த ஆட்சிக்குள்ள ஒவ்வொருவரும் ஒரு பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. அங்கே படிநிலை மாதிரி சமய குருமார்கள், நிலப்பிரிவுகள், அதுக்குள்ள இருந்த விவசாயிகள் எல்லாம் அங்கே குறுநில மன்னர் போல தான். நிலப்பிரிவுகள்லாம் அவங்கள மீறி அங்கே உள்ள தொழிலாளர்களும் விவசாயிகளும் என்னமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த அனைத்து உரிமைகளும் அந்தஸ்து மத குருமார்கள், நிலப்பிரிவுகள் இவங்களுக்கு தான் இருந்துச்சு. மூன்றாவதாக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மியான அதிகாரம். இந்த போர்பன் அரச வம்சத்தை சேர்ந்தவர் தான் அந்த பகுதியை ஆண்டுகிட்டு வர்றாரு. அந்த இளம் வயதுடைய அந்த 16ஆம் லூயி என்ன செய்கிறாரு, ஃப்ரான்ஸ் ஆண்டுக்கிட்டு இருக்காரு. அவர் ஆஸ்திரிய இளவரசியான மேரி அண்டாயினட் என்பவரை என்ன செய்கிறாரு, மனம் முடிச்சிருக்காரு. ஏற்கனவே நான் சொன்ன போல அங்கே அரசர் தான் முழு அதிகாரத்தையும் பெற்றவராக இருப்பார். அவர் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறாரு. ஏழை மக்கள் மீது விதிக்கிறார், வரி விதிக்கிறாரு. ஆனால் அதையே பணக்காரங்க மேலே அவர் வரி விதிக்க மாட்டார். காரணம், அவங்கள எதிர்த்தா அங்கே வாழ முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ விளைச்சல் ஏற்கனவே பொய்த்து போகுது, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு பட்டினியால் மக்கள் என்ன செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படும் பொழுது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், மன மீது இழந்து தங்கள் அரசர் மீது அரசாங்கத்தின் மீதும் எரிச்சல் கொண்ட இந்த பாரிஸ் நகர கும்பல் என்ன செய்யுது, 1789 ஜூலை 14 பாஸ்டில் என்ற ஒரு கோட்டை இருக்குது, அதாவது சிறைச்சாலை, அதை தகர்க்குது. அப்போ இந்த சிறை தகர்ப்பு வந்து உலக வரலாற்றிலே ஒரு புதிய சகாப்தம் தொடங்கிட்டதை நமக்கு சுட்டிக்காது. இந்த புரட்சி வெடிப்பதற்கு பல காரணம் இருக்குது. அதில் மூன்று விதமான காரணம் சொல்லியிருக்காங்க நமக்கு, விவசாயிகளின் நிலை, நிதி நிர்வாக சீர்கேடு, மற்றொன்று வந்து அறிவார்ந்த மக்களின் பங்கு. இந்த மூன்று தான் முக்கியமான காரணங்களாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயிகள் அங்கே என்ன செய்கிறாங்க, பெரும்பகுதி மக்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க தான் வரி உட்பட ரொம்ப எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்தவங்க அவங்க தான். ஆக அவங்க கொத்தடிமை மாதிரி தான் அங்கே வாழ்கிறாங்க. கொத்தடிமைன்னா அவங்களுக்கு தெரியாது. சுற்றிலையும் நிலப்பிரபுகளுடைய ஆள்கள் துப்பாக்கி வச்சு காவலுக்கு இருப்பாங்க. நூற்றுக்கணக்கான ஏக்கரை பாடுபடுவாங்க. அந்த விவசாய கூலிகளை அவங்க வேலை பார்க்கும்போது அந்த இடத்த விட்டு கூட வெளியே போக முடியாது. அவங்க விரும்பின மதத்தை வழிபட முடியாது. அவங்க விரும்பின
பேச்சை கூட பேச முடியாது, அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும். இதில் வாரத்தில் கொஞ்சம் கூலியை கொடுப்பாங்க, இதில் வாரத்தில் சில நாள் கூலியே இல்லாமல் தங்களுடைய பிரபுகளுக்கு என்ன செய்யணும், அவங்க வேலை செய்ய வேண்டியிருக்கும். இதில் என்ன காமெடி பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னதை விட இன்னும் கூடுதலாக இருக்குது. பிரபுவோட அனுமதி இல்லாமல் அவங்க திருமணம் கூட செய்ய முடியாது. எப்படி அது மாதிரி அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த நிலங்களை விற்கக்கூட முடியாது. இவைகளுக்கும் மேலாக ரொட்டி, அவங்களாம் சப்பாத்தி சுட்டு தான் சாப்பிட்றவங்க, அதுக்கு தங்களுடைய அடுமனை என்று சொல்லக்கூடிய அந்த அடுப்பு, அதை பயன்படுத்திய விவசாயிகளிடம் கட்டணம் வசூலிக்கக்கூடிய உரிமையையும், அது மாதிரி விவசாயிகளுக்கு சொந்தமான ஆடு மாடுகளுக்கு மேலேயும் வரி விதிக்கக்கூடிய உரிமையும் பிரபுக்கள் பெறுந்தாங்க. இது என்ன கொடுமை இல்லையா? சொந்தமாக இவன் ஆடு மாடு மேய்க்கான், அது மாதிரி அடுப்பு, தந்தூரி அடுப்பு மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த அடுப்புகளில் போய் சுடுற சப்பாத்தி சுடுறது கூட வரி. ஆக ஒரு விவசாயி நினைச்சு நான் தன்னுடைய வருமானத்தில் 80% பல்வேறு விதமாக வரி வசூல் பண்ணிடும் இணைகிறாங்க, வரியாக செலுத்திடுறாங்க. அவங்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் ஆண்டின் மூன்றில் ஒரு பகுதி நாட்களில் மூன்றாம் தர உருளைக்கிழங்கு தவிர உண்பதற்கு வர்றதுமே இல்லாமல் இருந்திருந்திருக்காங்க என்று கார்லைல் எழுதியிருக்கார். மூன்றாம் தர உருளைக்கிழங்குன்னா நம்ம இதில் விற்று போனது போக மிச்சம் அந்த அழுதலுங்களுதலுமா கிடக்கு பாருங்க. அதுதான் கற்பனை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் மக்கள் வாழ்ந்து தான் என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு இத்தகைய சுதந்திரத்தெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு நாம் நினைச்சிக்கிட்டு இருக்கோம், பிறப்பால் இந்தியராக இருந்தாலும் ஏதோ பாரிஸ் நகர மக்களை போலும் அமெரிக்க மக்களை போலும் ஒரு சினிமாவில் சொன்ன மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கோம், வாழ நினச்சிக்கிட்டு இருக்கோம், விதவிதமாக முடிவெட்டுறோம், விதவிதமாக தாடி வைக்க. ஆனால் அவங்கள போன்ற சில விஷயங்களை நம்ம பின்பற்ற முடியுமா? முடியாது. இது மாதிரி அடுத்து வந்து மூன்று பிரிவுகள், சமூகம் வந்து மூன்று முக்கிய பிரிவுகளை கொண்டிருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன போது எஸ்டேட்டுகள் என்பார்கள், அது வந்து என்ன, மதக்குருமார்கள், அடுத்த நிலையில் நிலப்பிரவுகள், அதுக்கடுத்து உரிமையற்ற சாதாரண மக்கள். ஆக இந்த மதகுருமார்களும் பிரபுக்களும் சிறப்பு உரிமைகளை என்ன செய்கிறாங்க, அனுபவிக்காங்க. இவங்களுக்கு வந்து வரியே கிடையாது, எல்லா வரியிலேருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கும். சிறப்பு உரிமைகளின் காரணமாக முதல ரெண்டு பிரிவினரும் என்ன செய்கிறாங்க, அல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் மூன்றாம் பிரிவு வச்சிருந்தவர்கள் என்னைகிறாங்க, மொத்த வரி விதிப்பின் கொடுமையும் எதிர்கொள்ள நேர வேண்டியிருக்கு. இதுக்கிடையில் அங்கே இருக்கக்கூடிய கோயில் என்று சொல்லக்கூடிய திருச்சபையால் வசூலிக்கப்பட்ட டைத் என்னும் வரி, அது மாதிரி டெய்ல் என்னும் பெயரில் செலுத்தப்பட்ட நிலவரி, இதெல்லாம் நல்லா கவனிச்சிக்கணும். அது மாதிரி காவல் என்னும் உப்பின் மீதான வரி, அது மாதிரி புகையிலின் மீதான வரி, இதெல்லாம் முக்கியமான வரிகள். ஏன்னா புகையிலை அந்த பகுதி மக்களுக்கு குளிரும், என்ன செய்வாங்க, அந்த உடம்பை கதாதப்புக்காக புகையிலை போடக்கூடிய பழக்கம் உண்டு. நம்ம ஊரில் வெயில் அடிக்கிற ஊர்லேயே வரிசையில் நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். அடுத்தது, இந்த நிலமானிய முறை சட்டங்களை விவசாயிகள் வந்து தாங்களாக மட்டுமே இருந்து எதிர்க்க இயலவில்லை. அப்போ அவங்களுக்கு வெளியிலேருந்து உதவி வரணும், அது மாதிரி இதை வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைமை வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் பிரான்ஸில் ஒரு புதிய பிரிவு தோண்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த புதிய பிரிவுக்கு பேர் தான் என்னது, பூர்ஸ்வாக்கள். இவங்க தான் இணைஞ்சாங்க, தங்களுடைய பொருளாதார நிலைக்கு இணையாக அரசியல் அதிகாரத்தை பெற விரும்பினாங்க. அவங்க தான் இணைஞ்சாங்க, பிரெஞ்சு புரட்சிக்கு தலைமையேற்று இணைஞ்சாங்க, அந்த புரட்சி நடக்கிறதுக்கே காரணமாகுது. அப்போ அந்த பூர்ஸ்வா யார், இது வந்து கல்வியறிவு பெற்ற இடைத்தட்டு மக்களை கொண்டிருந்த ஒரு பிரிவு. இதில் யார் இருந்தால், எழுத்தாளர், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், குடிமை பணியாளர்கள், இதெல்லாம் இவங்கள்லாம் இருந்தாங்க. இது ஒரு ரெண்டு மார்க் கேள்வியாக கூட கேட்கலாம், கவனமாக பார்த்துக்கணும். பூர்ஸ்வா என்பது கல்வியறிவு பெற்ற இடைத்தட்டு மக்கள், இதில் இருந்தவங்க யாருங்கிறதையும் பார்த்துக்கணும். அடுத்து வந்து நிதி நிர்வாக சீர்கேடு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மன்னர் வந்து இணைஞ்சிருந்தார், திருமணம் முடிந்தார், நல்ல ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார், ஒரு திறமையான நிர்வாகத்தை செய்யலை. இதுக்கிடையில் அண்டை நாட்டோட இந்நாரம் சண்டை, ஆங்கில அதாவது இங்கிலாந்தோட பிரஷ்யாவோட, இதில் இதோட இணைஞ்சாங்க, 7 போரே நடந்துச்சு. அப்போ இதில் பெரும் தொகையை செலவழிக்குது. இதுக்கிடையில் அமெரிக்க விடுதலை போரில் வேற இங்கிலாந்தை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே என்ன செய்கிறாங்க, அங்கே உள்ள மக்களுக்கு இவங்க நிறையா போய் என்ன செய்கிறாங்க, செலவழிக்கிறாங்க. இப்படி தன்னுடைய சக்திக்கு மீறிய மிகப்பெரிய உதவிகளெல்லாம் அமெரிக்க குடியேற்ற நாடுகளுக்கு இது செஞ்சதுனால என்ன ஆகிப்போச்சு, வட்டிக்கு கடன் கொடுக்குறவன்ட்டு எல்லாம் அரசு கடன் பெற ஆரம்பிச்சிச்சு. அந்த பெற்ற கட்டிக்கு அரசு இணைஞ்சி பெற்ற கடனுக்கு அளவுக்கு அதிகமான வட்டிகளை செலுத்த வேண்டியதாக போச்சு. அந்த கடன்களை அடைப்பதற்கு அரசு என்ன செஞ்சிச்சு, சாதாரண மக்கள் மேலே தான்
அதிகமான வரிகளை சுமத்துறாங்க. அப்போ இந்த வரி செலுத்துவது தங்களுக்கு அடிக்கப்பட்டிருந்த இந்த வரி விலக்க சமூகத்தில் அந்த உயர்ந்த நிலையில் இருந்த மதகுருமார்களோ பிரபுக்களோ என்ன செய்யலாங்க, தாங்களும் தங்கள் வங்குக்கு எதாவது வரியை கொடுக்குறோம், அரசாங்கம் கடன் அடைக்கட்டும் அப்படின்னு யாருமே முன் வரல. அரச சபையின் அந்த ஊதாரித்தனம், 16 லூயி மன்னருடைய திறமையின்மை, இது வந்து என்ன, இது நிலைமையை மேலும் சிக்கலாக்குது. இதுக்கிடையில் அறிவார்ந்த மக்களோட பங்கு முக்கியத்துவம் பெறுது. 1789 புரட்சிக்கு மிக முன்னதாகவே கருத்துக்களத்தில் புரட்சி நடைபெற்று விட்டது. மக்கள் அங்கங்கே நின்று பேச ஆரம்பிச்சிருவாங்க, என்னடா நடக்குது நாட்டில் அப்படின்னு அங்கங்கே நின்று பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக மக்கள் வந்து நினைச்சாங்க, பேசி 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 ஒவ்வொன்றுக்கும் காரண காரியங்களோடு பேசுகிறாங்க. அப்போ காரண காரியங்களோடு பேசும்போது அவங்களுக்கு அந்த அறிவுபூர்வமாக பேச 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 அந்த எழுச்சி ஊட்டப்பட்டிருக்காங்க. அப்போ இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, பிரெஞ்சு மொழியில் பிலாசபீஸ், நம்ம இதுலேயுமே யாராவது பேனா ரொம்ப பேனானா என்ன சொல்லுவாங்க, என்னடா பெரிய பிலாசபி பேசுகிற அப்படிம்பாங்க. அப்போ அந்த அனைத்து அறிவுத்துறைகளையும் காரண காரியங்களோடு பார்க்க துவங்குறாங்க. பிரெஞ்சு புரட்சி வெடிப்பதற்கு சமூகத்தை தயார் செஞ்சதெல்லாம் அவங்க முக்கிய பங்கு வகிக்காங்க. இன்னும் அடுத்து வந்து நான் சிலருடைய நூல்களை சொல்லுவேன், இதெல்லாம் நல்லா ஞாபகத்துக்கு பொறுத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வால்டேர் ரூசோ ஆகியோரின் எழுத்துக்கள் வந்து புரட்சிக்கு ஒரு தூண்டுகோலாக அமையுது. சட்டங்களின் சாரம் என்றோட தனது நூலில் மாண்டஸ்கியூ அதிகாரங்கள் வந்து அனைத்தும் ஒரு இடத்துல குவிக்கப்படுறத எதுக்கிறார். இந்த சட்டங்களின் சாரம் என்ற நூலை எழுதினவர் யார், மாண்டஸ்கியூ. அடுத்து வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிகாரங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா, சட்டம் இயற்றுதல், சட்டங்களை செயல்படுத்துதல், நீதித்துறை என்று மூன்று பிரிவாக பிரிக்கணுங்கிறார். அடுத்து வந்து யாருன்னா வால்டேர், இவர் என்னைகிறார், 14 லூயின் காலம் என்ற தன்னுடைய நூலில் பிரெஞ்சுக்காரர்களுடைய மதம் சார்ந்த மூட நம்பிக்கைகளை எதுக்காரு. அந்த காலத்தில் அதெல்லாம் பெரிய விஷயம். ஆக இந்த பிரெஞ்சு முடியாட்சியின் கீழ் நடைபெற்ற அந்த அரச நிர்வாகத்தை என்ன செய்கிறார், இவர் கடுமையாக விமர்சிக்கிறார். அதுக்கடுத்து ரூசோ தான் எழுதிய சமூக ஒப்பந்தம் என்ற நூலில், ஆழ்வோர்க்கும் ஆளப்படுவோருக்குமான உறவு ஓர் ஒப்பந்தத்தால் கட்டுப்பட வேண்டுமென வாதிடுறார். அதாவது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கணும், சும்மா இஷ்டம் போல் ஆளக்கூடாது அப்படிங்கிறார். அது மாதிரி ஆழ்வோர் நியாயமான முறையில் ஆட்சி செய்தால் அவர் மக்களால் மதிக்கப்படுவார் என்றும், ஆழ்வோர் ஒப்பந்தத்திற்கு மாறாக நேர்மையற்ற முறையில் ஆட்சி வந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் கூறார். அதாவது சட்டத்தின் ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறார். அந்த காலத்திலே அப்படியெல்லாம் அவங்க பேச போய் தான் அது வந்து இன்னைக்கு பிரெஞ்சு எப்பயுமே ஒரு வித்தியாசமான ஒரு. அடுத்து வந்து ஆங்கில தத்துவ ஞானியான ஜான் லாக் என்ன சொல்கிறாரு, அரசாங்கத்தின் இரு ஆய்வுக்கற்றைகள் என்ற நூலில் தெய்வீக உரிமை கோட்பாட்டையும் வரம்பற்ற முடியாட்சியும் அவர் எதிர்க்கிறார். அதாவது ஆள்பவர்களும் மத குருமார்களும் மட்டுமே மக்களை என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படுத்தாதீங்க, ரொம்ப கட்டுப்படுத்தாதீங்க அப்படிங்கிறார். தீதரோ என்பவரும் மற்றவர்களும் வெளியிட்ட கலைக்களஞ்சியத்தில் இது போன்ற கருத்துக்களும் இடம்பெறுது. ஆக ரூசோ எழுதிய சமூக ஒப்பந்தம் என்ற நூலில், மனிதன் பிறக்கும்போது சுதந்திரமாக தானே பிறக்கிறான், ஆனால் அவன் அனைத்து இடங்களிலும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டுள்ளான் என்றும் புகழ்பெற்ற தொடக்க வரிகளை கொண்டுள்ளது. இந்த வரிகளுக்காகவே அவர் என்ன செய்யப்படுறாரு, போற்றப்படுகிறார். ஆக இப்படி ஒவ்வொரு காரணங்களும் என்ன செய்யுது, பிரெஞ்சு புரட்சி நடப்பதற்கு ஒரு அச்சாணியாக அமையுது. அப்போ அடுத்தது பிரெஞ்சு புரட்சி, அதை குறித்து நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.